பிரதம மந்திரி அவர்கள் 2014 தேர்தலின் போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு வந்து அனைத்து இந்தியர்களுக்கும் ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் நான் 15 லட்சம் ரூபாய் பணம் போடுகிறேன் அப்படின்னு பேசினதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிரூபிச்சிட்டாருனா, அந்த நிமிஷத்திலிருந்து நான் ஒரு 5000 பேரை திரட்டிட்டு வந்து திமுக சேர்ந்தது. என்னுடைய கேள்வி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு, 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்கள் என்னன்னு இதே போல பட்டியல் வெளியிட திமுகவுக்கோ முதலமைச்சருக்கோ தில்லு இருந்தா வெளியிட சொல்லு. 2014 2024 வரைக்கும் 1,100,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு மத்திய அரசு. அந்த 10 வருஷத்துல எத்தனை வாங்கினாங்க, எவ்வளவு கோடி வாங்கினாங்க சொல்ல சொல்லுங்க. மு க ஸ்டாலின் இல்ல போய் நிதியமைச்சர் சொல்ல சொல்லுங்க, தங்கம் தண்ணர் சார் இல்ல முன்னாள் இருக்க நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல சொல்லுங்க, எவ்வளவு கொடுத்தாங்க? விசிகேக்கு புது டேக்லைன் போட்டாங்கல்ல, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அவ்வளவுதான். விழுப்புரமும் சிதம்பரம் தான் உனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. உன்னை பொது தொகுதிக்கு நிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த வன்னி அரசு என்ன சொன்னார் நீசன் பேட்டியில, நீங்க பொது தொகுதிகளும் ஆசைப்படக்கூடாதுன்னு முதலமைச்சர் கருணாநிதி, அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி எங்கள்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. பிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் இன்று நடிகர் ரவி அவர்களை நேர்காணல் பண்ண போகிறோம். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போது முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனே கிட்ட வரப்போகுது இல்லையா, ஸோ பரபரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, சமயத்தில் முதல்வர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு ஆனால் சொன்னது எதுவுமே செய்ய கிடையாது, சும்மா வந்து வந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு, எதுவுமே செய்யலைங்கிறாரு. குறிப்பாக 15 லட்சம் தரேன்னு சொன்னார் செஞ்சாரான்னு கேட்குறாரு, வருஷத்துக்கு வந்து 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னார் அது கொடுத்தாரான்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகிறாரு முதல்வர். உங்களுக்கு கருத்து என்னங்க சார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, இவர் முதலமைச்சர் வந்து யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறாருமா, அவருக்கு வந்து அதில் உள்ள கண்டென்ட் என்ன, அதனோட மீனிங் என்னங்கன்னு கூட அவருக்கு தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பிரதம மந்திரி வந்து 40 முறைகளுக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். 40 முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அதில் கிட்டத்தட்ட 25 தடவைக்கு மேல் அரசு நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கார், அரசியல் நிகழ்ச்சிக்காக வரல, பிரச்சாரத்துக்காக வரல. 25 முறை அரசு முறை பயணமாக தான் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த 25 2021 அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 நிகழ்வுக்கு பிரதம மந்திரி அரசு பயணமாக, அரசு முறை பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். அது அத்தனை நேரத்திலையும் முதலமைச்சர் பிரதமருடன் நின்று நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைக்கும் பொழுது அருகிலேயே நின்றிருக்கிறார், அவர் அந்த மேடையில் பேசியிருக்கிறார். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. சமீபத்தில் வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசு நிகழ்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 38,000 கோடிக்கான நலத்திட்ட உதவிகளை பிரதமர் மோடி அவர்கள் வழங்கினார்கள். அதில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பயனாளிகளுக்கான வீட்டு சாவி ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வும் இருந்துச்சு. அப்போ பிரதம மந்திரி சாவிகளை ஒப்படைச்சப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பட்டு வெட்டி பட்டு செட்டெல்லாம் கட்டிக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்னார். பிரதமரே போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பயனாளிக்கு நீயும் சாவியக்கூடியான்னு சொன்னார். அது தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சேவையாக இவருக்கு தெரியவில்லையா? பொய் சொல்லணும்னு முடிவாகி போச்சு, என்ன வேணாலும் பொய் சொல்லலாம். அப்புறம் 15 லட்சம் தரலையான்னு முதலமைச்சர் கேட்குறாரு. உங்களுக்கு துண்டு சீட்டை பார்த்து தமிழே படிக்க தெரியாது, தமிழே தெரியாது உங்களுக்கு, தமிழே தெரியாதவங்களுக்கு அவர் ஹிந்தியில் என்ன பேசினார்னு எப்படி தெரியும்? முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஓப்பனாக சவால் விடுகிறேன். பிரதம மந்திரி அவர்கள் 2014 தேர்தலின் போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு வந்து அனைத்து இந்தியர்களுக்கும் ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் நான் 15 லட்சம் ரூபாய் பணம் போடுகிறேன் அப்படின்னு பேசினதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிரூபிச்சிட்டாருனா, அந்த நிமிஷத்திலேருந்து நான் ஒரு 5000 பேரை திரட்டிட்டு வந்து திமுக சேர்ந்துடுறேன். நிரூபிக்க முடியல, நான் நிரூபிக்க தயார். பிரதம மந்திரி அப்படி பேசலை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு வந்தால் ஒவ்வொரு இந்தியன் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடக்கூடிய அளவுக்கான பணம் கருப்பு பணமாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தோணியில் தான் பிரதம மந்திரி பேசினார். இதை நான் நிரூபிக்க தயார். அவர் பேசின பேச்சு, அதனுடைய தமிழாக்கம், அதனுடைய விஷயம் எல்லாத்தையும் ஒரு ஹிந்தி பண்டிட்ட வச்சு நான் ரெடி பண்ணி நான் இதை வெளியிட நான் தயார், நிரூபிக்கிறதுக்கு நான் தயார். 15 லட்சம் ஒவ்வொருவன் இந்திய கணக்கு இந்தியனின் வங்கி கணக்கு போடுவேன்னு பிரதம மந்திரி சொல்லலன்னு நான் நிரூபிக்க தயார் சொன்னார்னு முதலமைச்சர் நிரூபிக்க தயாரா? நீ நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் 5000 பேரில் வந்து திமுகவில் சேர்றேன், உங்கள் கொத்தடிமையாக இருக்கேன்,
கோபாலபுர கொத்தடிமையாக வாழ்கிறேன். அதே போல் நான் நிரூபிச்சிட்டேன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியலில் இருந்து நிரந்தரமாக ஓய்வு பெற்றுக்கொண்டு அவர் மட்டுமல்ல அவரது மொத்த குடும்பமும் அரசியலிருந்து வெளியே போயிடுவாங்களா? இந்த ஓப்பன் சவால் முதலமைச்சருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு, 2 கோடி வேலை வாய்ப்புகள் வேலை தருவேன்னு சொன்னார், தரவே இல்லைன்னு சொன்னார். ஐயா முதலமைச்சர் அவர்களே, பிரதம மந்திரி 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் தருவேன் அரசாங்கத்து வேலை தரேன்னு சொல்லலை, 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு சொன்னார். 2 கோடி பேருக்கு அரசாங்கத்தில் வேலை தர வருஷத்துக்குன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க வருஷத்துக்கு 3.5 லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து 3.5 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம், 2.5 லட்சம் ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் பிரதம மந்திரி அப்படி சொல்லலை, 2 கோடி வேலை வாய்ப்புகளை வருடத்திற்கு உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அதை செஞ்சும் காட்டிட்டாரு, செஞ்சும் முடிச்சிட்டாரு. முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 28 கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் கடனை கொடுத்து ஒரு சின்ன தொழிலேருந்து பெரிய தொழில் வரைக்கும் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை பார்த்து பணமும் கொடுத்தாச்சு. அவன் தொழிலும் ஆரம்பிச்சிட்டான். 2014 இதை சொன்னார். 2014 28 கோடி பேர் லோன் வாங்கியிருக்கிறான். ஒரு சின்ன மளிகை கடை வைக்கிறதுக்கு ஒருத்த முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கினான்னா அவனுக்கும் அவன் மனைவிக்கும் வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? அவன் வந்து ஒரு பையனை வேலைக்கு பணம் வைக்க மாட்டானா? ஒரு மளிகை கடை ஒண்டியால் நடத்த முடியுமாமா? ஒரு 1 லட்சம் ரூபா பணம் போட்டு ஒரு முத்ரா திட்டத்தில் கடனை வாங்கி ஒரு சின்ன மளிகை கடை வச்சா அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வைப்பான், அப்போ அவனுக்கு கீழே வேலை செய்ய ஒருத்தர் நியமிப்பான். இப்படி பார்த்தா 28 கோடி பேர்னா நீங்கள் டபுள் பண்ணுங்கள், ஒரு 30 கோடி வச்சுங்க, 60 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். வேலை வாய்ப்பை தான் உருவாக்குகிறேன்னு சொன்னார். அரசாங்க உத்தியோகம் 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு தரேன்னு சொல்லலை. ஆனால் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாத, 2019 தேர்தல் அறிக்கையில் சொல்லாத அரசு பணிகளில் ஒரு ஸ்கீமே அதுக்காக உருவாக்கி போன மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு அரசு வேலைக்கான ஆணை வழங்கப்பட்டிருக்கு. நாடு முழுசும் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புக்கான ஆணை வழங்கப்பட்டு அவர்கள் அரசு ஊழியர்களாக, மத்திய அரசின் ஊழியர்களாக இன்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2014 சொல்லி 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு உருவாக்கிட்டார். நீங்க வந்து இவ்வளவு விவரமா சில விஷயங்கள் சொல்றீங்க, அதே சமயத்துல பிஜேபி தரப்புல இருந்தும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது திமுக வந்து ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டிக்குது, எதுவுமே பண்றது இல்ல, அப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல கூட பாத்தீங்கன்னா 4181 கோடியில வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளை வந்து தொடங்கி வச்சு இப்ப பேருரை ஆற்றி வராரு முதல்வர் அவர்கள். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பல வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு இருக்காரு, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் நிறைய போய்கிட்டே இருக்கு. அப்ப எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொல்ல முடியும்? இதுக்கான நிதி ஆதாரம் எங்க இருந்து கிடைச்சது, எந்த திட்டத்தின் அடிப்படையில் கிடைச்சது? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கிடைச்சா இல்லை டெவலப்மெண்ட் ஸ்கீம் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சா? இதெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரும். இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்காரு, தொடர்ந்து ஆண்டு முழுக்க அவர் என்ன சொல்றாரு, தமிழகத்திற்கு பிரதமர் எதையும் செய்யலன்றமா? இப்ப நான் ஒரு டேட்டா சொல்றேன், இந்த டேட்டாவை அவரை மறுக்க சொல்லுங்க, கரெக்டுங்களா? அனைவருக்கும் வீடு திட்டம் தேசிய அளவில் கிராமப்புறத்தில் 2,85,23,392 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய அளவில். நகர்ப்புறத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 7,89,805 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. நகர்ப்புறத்தில் தேசம் முழுமைக்கும் 1,26,26,807 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 7,05,780 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது, கரெக்டுங்களா? அப்புறம் தூய்மை இந்தியா வீடுகளுக்கான கழிவறைகள் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 58,69,79,979 வீடுகளுக்கு கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கிறார். அப்புறம் வீடுதோறும் சுத்திகரிக்கப்பட்ட குழாய் மூலமான தண்ணீர் வசதி தமிழ்நாட்டில் 60,53,007 இணைப்புகள் 7 குடும்பங்களுக்கு, அதாவது 80,53,107 குடும்பங்களுக்கு குத்தரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் திட்டத்தின் மூலமாக 2,43,92 பேருக்கு 300 கோடியே 94 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். நான் இந்திய அளவில் சொல்ல, தமிழ்நாட்டில். இதெல்லாம் யார் வழங்கினாங்க சொல்றீங்க? மத்திய அரசு வழங்கியிருக்கு, மோடிஜி அரசு வழங்கியிருக்குது, தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்குது.
தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கு. இதனில் 5 லட்சம் ரூபாய்க்கு இலவச காப்பீடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் 28,75,227 பேர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அனைவருக்கும் எரிவாயு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தில் 37,684 இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 37 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 37 லட்சம் பெண்கள் புகையால் பாதிப்புக்குள்ளாகி நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஜன்தன் வங்கி கணக்கின் மூலமாக 1,43,58,828 கணக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் துவக்கப்பட்டு மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களுக்கான மானியங்கள் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம். சார், இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டே தான் போவீங்க, அதுக்கு ஓகே. இதெல்லாம் வந்துட்டு எண்மக்கள் பாதுகாத்திரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து மேடைக்கு மேடை. இல்லைம்மா, பாஜக தலைவர் சொன்னார், அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மண்டல ஏறலையே. அந்த மண்டல ஏறி இருந்துச்சுன்னா அவர் இன்னைக்கு வந்து அதை பேசுவாரா? பாத யாத்திரை முடிஞ்சு 15 நாள் ஆகிப்போச்சு, இன்னைக்கு போய் நேத்தி போய் நின்றுட்டு பேசுறாரு. அப்போ அவருக்கு புரியல, புரிய வைக்க வேண்டியது ஒரு பிஜேபியின் தொண்டனாக எனது கடமையாக கருதி சொல்றேன். நான் என்னம்மா சொல்றேன், இது 2014 2024 வரைக்கும் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இவ்வளவு நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு மட்டும் குறிப்பாக செஞ்சிருக்குன்னு நாங்கள் பட்டியலிட தயாரா இருக்கோம். இதை நோட்டீஸா அச்சடித்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுக்க விநியோகிக்க தயாரா இருக்கோம். என்னுடைய கேள்வி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு, 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்கள் என்னன்னு இதே போல பட்டியல் வெளியிட திமுகவுக்கோ முதலமைச்சருக்கோ தில்லு இருந்தா வெளியிட சொல்லுங்க. ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்துட்டு இப்போ நீலகிரி திருப்பூரில் நடத்திட்டு இருக்காரு, சேலம் கோவை மாவட்டங்களுக்கு எல்லாமே என்னெல்லாம் பண்ணிக்கும் லிஸ்ட்டு போட்டு தான் இருக்காங்க. நீங்கள் லிஸ்ட்டு போட்டு இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க, அதே சமயத்தில் 24.21 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய 1,678 கோடி தாமதம் படுத்துது. கிராமப்புற பொருளாதாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களாக விளங்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை வழங்குவதில் ஒன்றிய அரசு ஏன் பாரபோகமாக நடந்துகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் சார் முதல்வர் அவர்கள். இதுக்கு நீங்க லிஸ்ட் போட்டீங்க, இது சம்பந்தமா மிக விளக்கமா நீண்ட நெடிய ஒரு உரையை மாநில தலைவர் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். அதற்கான காலக்கெடு, அதற்கான நேரம், அந்த வங்கி இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலா? திமுகவுக்கு என்ன பிரச்சனை? 27 காசு தான் தர்றாங்க, 1 ரூபா கட்டணு வரியாக கொடுத்தா 27 காசு தான் தர்றாங்க. சரி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளோ தந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1 ரூபா கொடுத்தா 27 காசை காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு பாக்கி 73 பைசாவை தமிழக அரசு கொடுத்துட்டாங்களா? காங்கிரஸ் அரசாங்கம் அதான் செஞ்சாங்களா? இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்து 27 காசை மாநில அரசு கொடுத்துட்டு 73 காசை வந்து மத்திய அரசு எடுத்துக்குதா? காங்கிரஸில் 10 வருஷம் கூட்டணியில் இருந்து இல்லை, இந்த பிரச்சனையை பேசுறியா நீ? அன்னைக்கு 27 காசே வரலையே. அன்னைக்கு நிதி கமிஷன் என்ன பண்ணுச்சு? 37% தான் மாநிலத்துக்கு வகிர்பகிர்வு சொன்னுச்சு. இன்னைக்கு நிதி கமிஷன் என்ன சொல்லியிருக்கு? 43% நிகர்பகிர்வு வந்து மாநில அரசு கொடுக்க சொல்லியிருக்குது. ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? இன்னைக்கு 27 காசு 27 காசு இருந்தீங்களே, நீ காங்கிரஸ் அரசாங்கத்தில் எவ்வளோ வாங்கினன்னு சொல்லு. நீ கூட்டணி மந்திரி சபையில் இருந்து இல்லை, உன் மஞ்ச அமைச்சர் உன் எம்பிக்கள் அமைச்சராக இருந்தாருங்களே, அப்போ எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? அப்போ எவ்வளோ வாங்கினேன்? நீ காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்தப்ப இதையே கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் வந்துச்சு? முறையாக பேமெண்ட் வந்துச்சா? எந்தெந்த வருஷத்துக்கு முறையாக பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு சொல்ல சொல்லுமா? 1,72,000 கோடிக்கு நாங்கள் காட்டில் ஊழல் செய்தோம், நாங்கள் ஆதர்ஸ் குடியிருப்பில் ஊழல் செய்து சாதனை புரிந்தோம், நாங்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஊழல் செய்து சாதனை புரிந்தோம். அப்போ அதை வேணா சாதனையாக சொல்லலாம். இதே போல தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஒரு விளக்கமாக ஒரு அறிக்கை வெளியிட சொல்லுங்க. அந்த 10 வருஷத்தில் மத்திய அரசாங்கத்திலேருந்து இவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. அதை சொல்லி ஓட்டு கேட்குறாரு ஸ்டாலின். நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் அங்கே வகித்த பொழுது தமிழ்நாட்டுக்கான உரிமையை நாங்கள் இப்படிலாம் மீட்டு எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு கோடி ரூபாய்க்கு திட்டங்களை கொண்டு வந்து இன்னென்ன திட்டங்களோடு தமிழ்நாட்டு மக்கள் பயனடைந்தார்கள்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஓட்டு கேட்கணும். 2014 வரைக்கும் 11,00,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு மத்திய அரசு. 11,00,000 கோடி அந்த 10 வருஷத்தில் எத்தனை வாங்கினாங்க? எவ்வளோ கோடி வாங்கினாங்க சொல்ல சொல்லுங்க. மு க ஸ்டாலின் இல்லை நிதியமைச்சரை சொல்ல சொல்லுங்க, தங்கம் தென்னரசை இல்லை முன்னாள் இருந்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை சொல்ல சொல்லுங்க, எவ்வளோ கொடுத்தாங்க? எவ்வளோ 10 வருஷத்தில் எவ்வளோ நிதி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? இந்த பட்சத்தில் 6,000 கோடி தமிழக ரயில்வே துறைக்கு ஒதுக்கியிருக்காங்கம்மா. கிட்டத்தட்ட 100 ஸ்டேஷனை தமிழ்நாட்டில் தர உயர்த்திற்கான பணம் ஒதுக்கியிருக்காங்கம்மா. எவ்வளவு நெடுஞ்சாலைகள், எவ்வளவு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு எத்தனை 100,000 கோடிகள் அள்ளி அள்ளி கொடுக்குது. 100,000 கோடிக்கு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. 2 டிஃபென்ஸ் காரிடார் இந்தியா முழுசும், ஒரு திட்டம் உத்தரப்பிரதேசத்துக்கு,
ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு. ஏன் தொடர்ந்து 5 முறையாக ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த குஜராத்துக்கு கொடுக்கல, 4 முறையாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்கல, தமிழகத்துக்கு தானே கொடுத்தாரு. சென்னை கோயம்புத்தூர் நினைக்கிறது தானே அந்த டிஃபென்ஸ் காரிடாரு, அதுக்கு வந்தப்போ தானே கருப்பு பலூன் விட்டீங்க. ஆனால் நீங்கள் சிஎம் ஆனதும் வெள்ளை கூட பிடிச்சி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் நினைக்கிறீங்க, பிரதமரை வரவேற்க வெள்ளை குடிச்சி கூட பிடிச்சி போய் நின்னார்ல. ஏன் அப்போ அப்போ கருப்பு பலூன் விடுறது? கொடையில் கூட கருப்பு வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு தெளிவாக போனீங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுன்னு ஏடி பிடி பேசக்கூடாதுல்ல. 2014 வரையிலும் கூட இப்ப கூட நீங்க அசம்பிளி எலெக்ஷன் விட்டுடுங்க, இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துட்டாலும் கூட அந்த அலையன்ஸ் வச்சிருக்க கூடிய எல்லா பார்ட்டியுமே வந்து ரொம்ப கம்பைண்டா ரொம்ப கான்பிடன்ஸா இப்போதைக்கு இருக்காங்க. அண்ட் மக்களும் கூட அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்ப எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியுமா நீங்க? கூட்டணி கட்சிகள்லாம் விலக்கி வாங்கப்பட்ட கொத்தடிமைகள். உண்டியல் குலுக்கி கட்சி நடத்தின கம்யூனிஸ்ட் பொதுமக்கள் டீம் தன் தொண்டர்கள் டீம் உண்டியல் மூலமாக வசூல் செய்து அந்த வசூல் செய்த பணத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்து அரசியல் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் 25 கோடி ரூபாய்க்கு விலை போகி திமுகவால் விலக்கி வாங்கப்பட்டது கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகளே விலக்கி போயிட்டானா கொங்கு நாடு மக்கள் கட்சி, ஈசிகா என்னன்னாலும் பேசினாங்க, சங்கத்தமிழ்னு ஒருத்தால் 3 தொகுதிகள், அதில் ஒரு புது தொகுதி கிடைக்கவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன், நான் மண்ணெண்ணை ஊற்றி நான் தீக்குளிச்சு பண்ணலாம் பேசினானே, இப்போ எங்கே போய் அந்தாலும் முடிஞ்சு வச்சுக்கோங்க. அதே 2 தொகுதி தானே. விசிகேக்கு புது டேக்லைன் போட்டாங்கல்ல, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அவ்வளோதான். விழுப்புரமும் சிதம்பரம் தான் உனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. உன்னை புது தொகுதிக்கு நிற்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த வன்னி அரசு என்ன சொன்னார் நீசவன் பேட்டியில், நீங்கள் பொது தொகுதிகளும் ஆசைப்படக்கூடாதுன்னு முதலமைச்சர் கருணாநிதி அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி எங்கள்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ அதெல்லாம் மீறி 3 தொகுதிகள் குறைஞ்சி நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். திருமாவளவன் வந்து 10 பேட்டி கொடுத்தாருல்ல, 20 நாள் பேச்சுவார்த்தை நடந்துச்சுல, 1 தொகுதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாங்க முடிஞ்சிச்சா? 1 தொகுதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாங்க முடியல. 5 கோடி நீ எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன். ஏ உன போனதுனா 20 கோடி கொடுத்தனா? தொகுதியெல்லாம் கிடையாது, 5 கோடி எக்ஸ்ட்ரா வச்சுக்க வா. இது எல்லாமே வந்து பேரம்மா, பணப்பேரம், பணத்தால் வாங்கியிருக்கிறாங்க. பணம் கொடுத்து வைகோவை வாங்கியிருக்காங்க, பணம் கொடுத்து திருமாவளவன் வாங்கியிருக்காங்க, பணம் கொடுத்து விசிகாவை வாங்கியிருக்காங்க. அங்கே இருப்பது பணக்கூட்டணி, கொள்கை கூட்டணி அல்ல. அந்த தொண்டர்கள் இவர்களை நம்பி வீணா போய் நாசமாக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணி இன்டெண்டாக இருக்கு, இன்டெண்டாக இருக்குன்னா நாங்கள் காசு கொடுத்தோம்னா கூட்டணி கட்சியை கூப்பிட மாட்டோம் பிஜேபியில், அவங்க காசு கொடுத்தா கூட்டணி கட்சியை தக்க வச்சிருக்கிறாங்க. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வெடிக்கும். ஒரே ஒரு கேள்விமா, நேத்தி சொல்லியிருக்காரு சீதாராமையா கர்நாடகத்தின் முதலமைச்சர், மத்திய அரசாங்கமே எங்களை நிரூபித்தாலும் 1 சொட்டு தண்ணீர் காவிரியில் நாங்கள் திறந்து விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க. நீ வெக்கமா இல்ல, நீ தமிழனா? நீ தமிழன துரோகி. நீ தமிழனுக்கு ஆதரவான அரசாட்சி நடத்தினா நான் கூட்டணி விட்டு காங்கிரஸை வெளியேற்றுகிறேன். மாநிலத்தை ஆள கர்நாடக மாநிலத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் இப்படிப்பட்ட இன்னல்களை தமிழக மக்களுக்கு வழங்குகிறது. ஸோ காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கிறது, தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுது. மத்திய காங்கிரஸ் தலைமை அவருக்கு அறிவுறுத்தல் செய்யவில்லை. கூட்டணியில் இருக்கோம், நீங்கள் கூட்டணியில் இருக்கிற நம்ம கட்சி திமுகவுக்கு உங்கள் தொந்தரவை ஏற்படுத்தாதீங்க, நீங்கள் அமுக்கவளா உங்களுக்கு என்ன செய்யணும் செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வக்கு இல்லாத காங்கிரஸ் தலைமையை கண்டித்து காங்கிரஸை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுகிறோம்னு சொல்ல வக்கு இல்லாமல் 10 சீட்டு கொடுக்குறீங்க. இந்தியாவுள்ள காங்கிரஸ் செத்து போச்சு, இந்தியாவுள்ள காங்கிரஸ் செத்து போச்சு. ஐசியூவில் கிடக்கு, ஐசியூவில் உள்ள ஒரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்து அதுக்கு உயிரூட்ட முயற்சிக்கிறார் முதலமைச்சர். மழையே இல்லாத காலத்துல உன்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுல நீ இவ்வளவு குடும் சொல்லு. 200 TMC தண்ணி இருந்தா நீ இத்தனை டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும், இத்தனை டிஎம்சி கேரளாக்கும், இத்தனை டிஎம்சி பாண்டிச்சேரிக்கும் குடு. 200 TMC இல்லை, உன்கிட்ட இருக்கிறதே 10 TMCனா 1 TMC கொடு. இந்த போல வரையறை செய்யப்பட்டிருக்கு. இந்த வரையறை எதையும் நான் வந்து காவிரியே வாங்க மாட்டேன், காவிரி மேலாண்மை ஆணையத்தை மதிக்க மாட்டேன், காவிரி ஒழுங்காற்றுமுறை ஆணையத்தை மதிக்க மாட்டேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன். காரை கூட கழுவ கூடாது, மீறி கழுவுனா ஃபைன் போடுவோம் சொல்லக்கூடிய அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை. சார், இதெல்லாம் அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய நாடகமாக நான் கருதுகிறேன். பக்கத்து மாநிலத்தில் இந்த நதிநீரை நம்பி ஒரு மிகப்பெரிய 8 மாவட்டங்கள் இருக்குமா, காவிரி மாவட்டத்தில் வந்து மேட்டூரில் ஆரம்பித்து பூம்புகார் கடைமடை வரைக்கும், நாகப்பட்டினம் கடைமடை வரைக்கும் அந்த பகுதிகளுக்கான குடிநீர் ஆதாரமும் விவசாய ஆதாரமும் காவிரி நீர் தான். அதை உன்னது கூட்டணி கட்சியில் உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த கட்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 10 சீட்டு கொடுக்குறாரு. சொன்னார்லாமா அரவிந்த் கெஜ்ரிவாலே, நான் இந்தி கூட்டணிக்கு புள்ளி வச்சு இந்தி கூட்டணிக்கு நான் வரணும்னா
டெல்லியில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பவர் வந்து மாநில அரசுக்கு தான் வேணும் என்கின்ற சட்ட சரத்து வரப்ப நீங்கள் எனக்கு ஆதரவாக வாக்களித்தால் தான் நான் வண்டி கூட்டணிக்கு வருவேன் சொன்னார்ல, அவன் கரப்டட் பர்சனோ மோசமான அரசியல்வாதியோ, அவன் ஆபலத்தனமாக இருந்தான்னு உங்களுடைய காரசாரமான ஒரு கேள்விகளை முன்ன வச்சுருக்கிறீங்க. பார்ப்போம் சார், உங்கள் பதிவுகளுக்கு நன்றி. நன்றி மேம்.